இதுவரை நீங்கள் தமிழ் ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கார் ஓட்டுபவர்கள் அடிக்கடி செய்யும் தவறு பார்க்கிங் பிரேக்கை போட்டுக்கொண்டே காரை ஓட்டுவது. சிலர் கார் பார்க்கிங் பிரேக்கில் இருப்பது தெரியாமலேயே காரை ஓட்ட முயற்சிப்பார். சிலர் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் செய்யாமலே காரை ஓட்டுவார். இவை இரண்டும் கார், பிரேக், இன்ஜின் ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆபத்தானதும் கூட. அவற்றை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காரை நீங்கள் எடுக்கும்போது பார்க்கிங் பிரேக்கை முதலில் ரிலீஸ் செய்ய வேண்டும். பிரேக் முழுவதும் ரிலீஸ் ஆகிவிட்டதா என்பதை முதலில் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். பிரேக் சரியாக ரிலீஸ் ஆகவில்லை என்றால் டேஷ்போர்டில் அதற்கான எச்சரிக்கை லைட் எரியும். அதை கவனித்து உறுதி செய்து கொள்ளலாம். டேஷ்போர்டில் எச்சரிக்கை லைட் இல்லாத கார்களை வைத்திருப்பவர்கள் அல்லது எச்சரிக்கை லைட் வேலை செய்யாத காரில் முதலில் காரை நகர்த்த முயற்சி செய்ய வேண்டும். வழக்கமான பவரை காட்டிலும் குறைவான பவரில் சென்றாலும் அல்லது வழக்கத்தை விட குறைவான வேகத்தில் சென்றாலும் நிச்சயம் பார்க்கிங் பிரேக்கை செக் செய்து விடுங்கள். காரை நிறுத்திவிட்டு பார்க்கிங் பிரேக்கை சரி செய்யுங்கள். கார் செல்லும் போதே பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் செய்தால் திடீரென கார் வேகம் அதிகமாகி விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் நீண்ட நேரம் காரில் பார்க்கிங் பிரேக்கை சரியாக ரிலீஸ் செய்யாமல் காரை ஓட்டக்கூடாது. அவ்வாறு தொடர்ந்து ஓட்டினால் முதலில் பிரேக் லைனர் அல்லது டிஸ்க் பேட் பாதிக்கப்படும். பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கும் போது வாகனத்தை மெதுவாக குறைந்த வேகத்தில் செலுத்தினால் பெரிய பாதிப்பு இருக்காது. பார்க்கிங் பிரேக்கில் இருக்கும் போது காரை இயக்கினால் குறைந்தபட்சம் பிரேக் பேடில் தேய்மானம் ஏற்படும். அவ்வாறு பிரேக் பேடில் தேய்மானம் ஏற்பட்டால் அடுத்தது நீங்கள் பார்க்கிங் பிரேக்கை சரி செய்து விட்டு ஓட்டினால் கூட பிரேக் பிடிக்கும் போது பிரேக் சரியாக பிடிக்காமல் ஸ்லிப் ஆகும். பிரேக் பேடை மாற்றினால் மட்டுமே இந்த பிரச்சனை சரியாகும். தொடர்ந்து காரை இயக்கினால் பிரேக் ஆயில் சூடாகி பிரேக் ஃபெயிலியர் ஏற்படும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இவ்வாறு உங்கள் பிரேக் லைன் அல்லது பிரேக் ஆயில் பாதிப்பு ஏற்பட்டால் அதை முற்றிலுமாக மாற்றுவது மட்டும்தான் ஒரே தீர்வு. அதிகமாக சூடேறிய பிரேக் ஆயில் அதன்பின் வேலை செய்யாது. பார்க்கிங் பிரேக் என்பது காரின் மிக அவசியமான ஒன்று. இதை நீங்கள் ஒவ்வொரு முறை காரை எடுக்கும் போதும் செக் செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இது உங்களை பெரிய ஆபத்தில் கொண்டு சேர்த்துவிடும். நன்றி. வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.